ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹேமாஸ் போஜன். நான் உங்கள் ஹேமா. இன்றைக்கி ஹேமாஸ் போஜனில் நம்ம எக்லெஸ் மக் கேக் பார்க்க போகிறோம். வெனிலா கேக் அப்புறம் சாக்லேட் கேக் ரெண்டுமே ஓவன் இல்லாமல் ஸ்டவ் டாப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு செராமிக் காஃபி மக் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. இதை மாதிரி அளந்து சேர்த்துக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போது 1/8 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதாவது 1/4 டீஸ்பூனில் பாதி பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு. நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஃப்ளேவர்லெஸ் இல்லாத எண்ணெய், நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதில் நான் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மைதா பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதையும் நம்மளோட வெனிலா கேக் பேட்டரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெனிலா கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது சாக்லேட் கேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே போல் இன்னொரு செராமிக் மக்கில் 4 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. நாலு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1/8 டீஸ்பூன், பேக்கிங் சோடா கொஞ்சமாக, ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும். அதே போல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சாக்லேட் கேக் அப்படின்றதுனால 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. இதுவும் காய்ச்சி ஆற வச்ச பால் தான். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேட்டராக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இதில் கொஞ்சமாக சாக்கோ சிப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட சாக்லேட் கேக் பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஓரமாக வச்சிடலாம். நம்ம ஸ்டவ் டாப்பில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போது கேஸ் ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். அதில் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா படர்ந்து விட்டுக்கோங்க. இதை மாதிரி குக்கரோட மூடியில் கேஸ்கெட் போடக்கூடாது. அதே போல் விசிலும் போடக்கூடாது. இப்போது குக்கரோட மூடி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 15 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிடலாம். 15 மினிட்ஸ் கழித்து அந்த உப்பில் ஒரு வயர் ரேக் ஸ்டாண்ட், அப்படி இல்லைன்னா இதை மாதிரி ஒரு ஃப்ளாட் பிளேட் ஒன்று வச்சுடுங்க. இப்போது இதில் நம்மளோட சாக்லேட் மக்கை சேர்த்துடலாம். மேலே கொஞ்சமாக டாப்பிங் கோசரம் சாக்கோ சிப் சேர்த்துருக்கேன். அதே போல் வெனிலா மக்கையும் சேர்த்துட்டு
நம்ம உலர்ந்த திராட்சை கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் மேலே டாப்பிங் கோசரம் லேசாக தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போது குக்கரோட மூடியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் 20லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எனக்கு எக்ஸாக்டாக 27 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள் குக்கர்லேயே. இதை போல் ஒரு டூத்பிக் எடுத்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள். கேக் பேட்டர் எதுவும் ஒட்டாமல் க்ளீனாக வந்திருக்கு. அப்போது நம்ம கேக் நல்லா சூப்பராக பேக் ஆகிருக்கு. நம்மளோட வெனிலா அப்புறம் சாக்லேட் மக் கேக் ஸ்டவ் டாப்பில் சூப்பராக பேக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.